ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறோம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும்னு வந்து பார்த்துருங்க. நீங்கள் வந்து பாருங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்க இஞ்சி பூண்டு இருக்குது, அது கூட பார்த்திங்கன்னா வந்து பிரியாணியோட முக்கியமானதெல்லாம் வந்து இருக்குது, அது வந்து நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒன் பவுல் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஆனியன் இருக்குது, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, மிளகா. ஸோ இங்கே வந்து இஞ்சி பூண்டு பிரியாணிக்கு தேவையானது பவுல் வந்து ஃபுல்லாக வந்து ஆனியன். ஸோ இதெல்லாம் வந்து வேணும். ஃபஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எதில் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வச்சுட்டாங்க. நான் அதில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். என்னென்ன பண்ணுறாங்க லைன் பை லைன் பையே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நெய்யை வந்து போடுறாங்க. நீங்கள் வந்து எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் பிரியாணியில் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ண போகிறாங்க பாருங்கள். வெங்காயம் வந்து போட பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆனியனை வந்து பார்க்கலாம். அப்படியே வந்து என்ன சொல்கிறது, கண்ணாடி மாதிரி அப்படியே இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆக்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணுறாங்க. பச்சை மிளகா பார்த்திங்கன்னா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்து புதினா, அப்புறம் ஸோ வந்து கொத்தமல்லி. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டு கொத்தமல்லியும் வந்து போடுறாங்க. அதையும் வந்து இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இஞ்சி பூண்டை பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம போட்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு ஸ்பூன் பார்த்திங்கன்னா தயிர் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ஆட் பண்ணால் தான் நான் கரெக்டாக அந்த ஃப்ளேவர் வந்து வரும். கரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே வந்து இதாகிடுச்சு. சிக்கன் வந்து இப்போ ஆட் பண்ணி அதை வந்து கலக்கிட்டு ரைஸை வந்து வந்து நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம், அதை வந்து எடுத்து போட்டு நம்ம வந்து குக்கர் இது பண்ணிடலாம். அவ்வளோதான் பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம போட்டு இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கலக்கினதுக்கப்புறம் அரிசி வந்து வச்சுட்டு ஸோ நம்ம வந்து விசில் போட்டுடலாம். அவ்வளோதான். அரிசி வந்து ஆட் பண்ணியாச்சு, சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணுறாங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே சாப்பாடு வைக்கிறத விட ஒரு கிளாஸ், அதாவது கம்மியாக கொஞ்சம் வந்து தண்ணி வைங்க, இல்லைன்னா ரொம்ப வந்து குழஞ்சிரும். அப்புறம் அதே மாதிரி விசில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு விசில் வந்து இருந்தால் போதும், ரொம்பவும் வந்து விசில் விட்டால் குழஞ்சிரும். ஸோ விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி ஆஹா வேற லெவலாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது.
நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நானே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இப்போ தான் வந்து பிரியாணி எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். சாதா பிரியாணி கற்றுக்கலான்னு இருந்தால் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி செய்கிறதே கற்றுக்கிட்டாச்சு. பாருங்கள் வேறு லெவல் டெம்டிங்காக இருக்குது. பாருங்கள் இத்தினோண்டு சிக்கன் பீஸ் இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா வந்து ஓரளவு குதிரையே இருக்குது. நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸில் வந்து பண்ணுறதுனா கூட பண்ணலாம், உங்கள் இது தான். பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு பைட் பண்ணலாமா இருந்தாங்க உங்களுக்கும் சொன்னாங்க, நீங்களும் வந்து சாப்பிட்லாம். இது நான் வந்து உள்ளே வந்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா கர்டு வந்து வந்திருக்கேன் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலாக இருந்தது. அண்ட் வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ டியூரேஷன் அவ்வளோ கம்மி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும் ஸோ அதுக்காக. ஆனால் ஃபுல்லாக வந்து பார்த்துருங்க. நாளைக்கு இது சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா மெத்தடும் வந்து நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் கிரியேட்டர் தம்லா. பாய்.